هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر پالي ما வணக்கம். அடியேனது இந்த யூடியூப் சேனல் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 100,000 கடந்திருக்கிறது. மகத்தான இந்த சாதனைக்கு வித்திட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சாதனையில் வெற்றி முழுக்க மகா பெரியவாளுக்கே உரித்தானது. ஒலியும் அவரே, ஒளியும் அவரே, பெரியவா சரணம். நமஸ்காரம். குறுகிய காலத்தில் நிறைவான சேவையை வழங்கி வரும் உங்கள் மகாசங்கர மேட்ரிமுனி பெருமையுடன் நடத்தும் வரன் பதிவு திருவிழா பெங்களூருவில் முதல் முறையாக. இடம் வலம்புரி விநாயகர் ஆலய கன்வென்ஷன் ஹால். வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் பின்புறம் பனஸ்வாடி ரிஷி டயக்னாஸ்டிக்ஸ் எதிரில், பெங்களூரு 560043. நாள் 2023 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 3 வரை. திருமணம் ஆவதற்கு காத்திருக்கும் ஆண் பெண் தகவல்களை கொண்டு வந்து நேரில் பதிவு செய்து கொள்ளலாம். இதே இடத்தில் அன்று மாலை 6 மணிக்கு செந்தமிழ் கலாநிதி திரு பி சுவாமிநாதன் வழங்கும் மகாபிரிவா மகிமை சிறப்பு சொற்பொழிவு. அனைவரும் வருக, அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோத்தியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ நேற்று ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எஸ்ஐயனூர்ங்கிற ஊர், வேலூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, ஆற்காடு பக்கத்தில் அந்த கிராமத்தில் கோகிலா பாட்டியாத்தில் எஸ்ஐனூர் பாட்டின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே கேம்ப் இருக்கா பெரியவா. காத்தால் ஆரம்பித்து மத்தியானம் ஒரு 12:30 தாண்டியாச்சு, 2 மணி நெருங்க போகிறது. பெரியவா சொட்டு ஜலம் கூட குடிக்கலை. காத்தால் பொழுது விழிஞ்சத்துலேருந்து எதுவுமே குடிக்கலை. பெரியவா உட்காந்து பேசிகிட்டே இருக்கா, வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. சிப்பந்திகள் 1-2 தடவை கேட்டு பார்க்குறா, எதுவும் பெரியவாட்ட பதில் இல்லை. எதேச்சியாக அப்போ நுழைகிறா. 2 பேர் சிப்பாயின்னு ஒருத்தர் பேர், வெங்கடேசன் ஒருத்தர் பேர். அந்த 2 பேரும் நேராக பெரியவாட்ட வர, பெரியவாட பூஞ்சியை பார்க்குறா. இவர் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலைங்கிறத தெரிஞ்சுட்ட பிறகு, அதை உறுதி செஞ்ச பிறகு பெரியவாட்ட கேட்குற, என்ன நீ காலையிலேருந்து உக்காந்துருக்க, சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கலை, 2 மணி ஆகப்போகுது, நீ சாப்பிட போக வேணாமா, வெயில் வேறு அடிக்குது, நீ மட்டும் பேசிகிட்ருக்க அப்படிங்கிற. பெரியவளுக்கு கைங்கரிய மன்றவெல்லாம் மிரண்டு போயிட்டேன். பெரியவாளை யாரான ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமோ? நீ வா போன்னு பேச முடியுமா? பெரியவாளை பேச முடியுமோ? பேச முடியுமா? பேச முடியாது. எந்த உரிமையில இவ 2 பேர் இப்படி பேசுகிறா அப்படின்னு அவெல்லாம் யோசிச்சுட்டுருக்கா. ஒரு சிலருக்கு கோபம் வருகிறது, ஒரு சில அன்பர்களுக்கு கோபம் வருது. அவளை என்ன பண்ணலான்னு யோசிக்கிற அந்த சூழ்நிலையை மகாபிரிவு அப்படியே மாத்துறாளாம், சிரிச்சுட்டே சொல்கிறாளாம். இவா 2 பேருக்கும் எவ்வளவு அன்பு பாருங்க என் மேலே. நான் கார்த்தாலேருந்து சாப்பிடலை, என்னை சாப்பிட போங்கிறத எவ்வளவு உரிமையாக சொல்கிறா பாருங்க. இல்லையா, இப்போ நமக்கே நான் இப்போ சொன்னேன் பார்த்தியா, வாடா போடா அப்படி பேசுகிறதெல்லாம் ஒரு இன்டிமசி. என்ன வா போன்னு பேசுகிறதும் கூட ஒரு விதமான உரிமை எடுத்துக்கிறது. பொதுவாக ஒருத்தரை வந்து புதுசாக பார்க்குற ஒருத்தரை வா போ சொல்ல முடியாது, வாடா போடி சொல்ல முடியாது. நம்ம பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அந்த வேவ் லென்த் செட் ஆகணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. யாராக இருந்தாலும் மரியாதையாக கூப்பிடணுங்கிறத ஒரு நெறிமுறை இருக்குது. இங்கே பாருங்கோ, இந்த 2 பேருக்காக மகாபிரிவை சொல்கிறா. இவா 2 பேருக்கு என் மேலே எவ்வளவு அன்பு. நான் சன்னியாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா, என்னோடய அம்மா, என்னோட வயசில் பெரியவா இருக்கவெல்லாம் என்னை அப்படி தான் கூப்பிடுவா, வா போன்னு கூப்பிடுவா. பாருங்கோ, இவா 2 பேருக்கும் எத்தனை அன்பு பாருங்கோ அப்படின்னு பெரியவா அந்த இடத்துல சொல்கிறாளாம்.
சொன்ன பிறகு அதன் பிறகு அந்த பேச்செல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் முடிச்சுட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு அப்புறம் பிக்ஷை எடுத்துக்கிறாளாம். பிக்ஷை எடுத்துக்கும் போது 4 மணியா. மகான்களுக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிறத பிக்ஷைன்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் சாப்பாடு அந்த வேலை தாண்டி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற நேரம் தாண்டி போகிறதுன்னா நம்மளால் பொறுத்துக்க முடிகிறதோ? முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கோபம் வரும். சாப்பாடு டயத்துக்கு வரணும், தட்டு கரெக்டாக வைக்கணும், வெளியில் ஆர்டர் பண்ணினோமா டயத்துக்கு சாப்பாடு வரணும், எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த லோகத்திற்கே குருவானவர், அவருக்கு ஒரு நேரத்திற்கு பிக்ஷை எடுத்துக்க முடியல. பெரியவா என்ன சாப்பிட போகிறார்? பெருசாக கொஞ்சமாக எடுத்துக்க போகிறார், சொற்பமான உணவு. அது எடுத்துக்கிறதுக்கும் அவருக்கு நேரம் இல்லை. நான் அடிக்கடி என்னோடய சொற்பொழிவில் சொல்லுவேன், திருப்பதியில் பெருமாள் இருக்கார் பத்தில், திருப்பதியில் பெருமாள் இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியான தூக்கம் உறக்கம் யார் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் தான். ஏன்னா ராத்திரி பூஜை முடிஞ்ச பிறகு வெடிகாரத்தால் அடுத்த பூஜை ஆரம்பிக்கிறது பத்தில, அது ரெண்டுக்குமான அந்த இடைவெளி நேரம் பார்த்தோம்னா 2 மணி நேரம் தான், சுமார் 2 மணி நேரம் தான். பெருமாள் படுக்கிறதும் லேட்டு, பெருமாள் எழுந்திருக்கிறதும் சீக்கிரம். என்னடா பகவானுக்கே நம்ம இப்படிலாம் பேசுகிறோமே, பகவானுக்கு ஏது உறக்கம்? பகவானுக்கு உறக்கம் உண்டா? பகவான் எல்லா நேரமும் கண்ணு விழித்து நம்மளை தான் பார்த்துட்டுருக்கார், நமக்குத்தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். மகான்களுக்கும் தெய்வங்களுக்கும் எந்த ஒரு காலத்திலும் உறக்கம் என்பது கிடையாது. நம்ம தான் அசதிங்கிறோம், படுத்துக்கிறோங்கிறோம், சாப்பிட்ட பிறகு சிரம பரிகாரம்னு சொல்கிறோம், நம்ம தான் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அவளுக்கெல்லாம் உறக்கங்கிறதே கிடையாது. பெரியவளே தூங்குறார் அப்படின்னா ராத்திரி ஒரு நல்ல உறக்கத்தில் இருக்கார் நம்ம நினச்சா கூட ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கிட்ட கூட பெரிய எழுந்திருச்சுடுவார். அப்படின்னா அதற்கு பேர் உறக்கம்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இல்லை, நம்மளை பாதுகாக்கணும், நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்மளை பற்றின கவலை தான் மகாபிரிவாளுக்கு. எத்தனை ஊர்களில் பாருங்க, மகாபிரிவா ராத்திரி எத்தனை நேரம் கழித்து படுத்தாலுமே யாரன்னு வருவா போவா பேசுவா. ஒரு கிராமத்தில் இருந்தால் படுக்கிறதுக்கு லேட்டாகலாம், கார்த்தால பார்த்தல கரெக்டாக ஒரு 3-3.5 மணிக்கு பெரிய வந்துருச்சுடுவேன். இதெல்லாம் மகான்களுக்கு இருக்கக்கூடிய நித்திய கடமைகள். இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான நடைமுறை. ஒரு சன்னியாசி வாழ்க்கைங்கிறது நம்மளாம் நினைக்கிறோம், ஏதோ காவியை கட்டின்ட்டுருக்கா, மடத்தில் உட்காந்துட்டுருக்கா, கிடச்சதை சாப்பிட்றான்னு நம்ம சொல்கிறோம், சன்னியாசிகளை பற்றி சொல்கிறோம். அந்த உண்மையான சன்னியாசிகள் அந்த துறவர நெறியை பின்பற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த பக்குவமெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால தான், எந்த விதமான ஆசையும் இல்லாமல் உலகப்பற்று இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் அவளால் சொற்ப நேரம் கூட தூங்க முடியறது. ஆனால் நமக்கு இருக்கிற கவலைகள், நமக்கு இருக்கிற துயரங்கள், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ தூங்குகிறோம், அப்பப்போ படுக்கிறோம். நம்ம மகான்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரியவாள்லாம் தூக்கங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மகான் நமக்காக எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கார். ஏற்பட்ட மகானை நாம் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா தான் நமக்கு நல்லது. நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.